இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து எக்ஸசைஸ் 7.2 ஃபினான்சியல் மேக்ஸு நிதி சார்ந்தது. கொஸ்டின் நம்பர் 7, எக்ஸசைஸ் 7.2 லெவன்த் பிஸ்னஸ் மேக்ஸ் கொஸ்டின் நம்பர் 7. இது ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கோம், பட் இந்த கொஸ்டின் நிறைய பேர்த்துக்கு டவுட்டாக இருக்குது, பட் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின் இது, அதனால் இதை வந்து மறுபடியும் நான் போடுறேன். ஏ மேன் இன்வெஸ்டட் 13,500 பார்ட்லி இன் 6%. ஒரு மேன்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த அமௌண்ட்டு வந்து 13,500. இதில் ஒரு பார்ட்டு இல்லை டேக்ஸ் பி த அமௌண்ட், இந்த இடத்துல எழுதியிருக்கிறேன், இந்த டேக்ஸ் பி த அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் கேஸ் ஒன். கேஸ் ஒனில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6% இன் அப்படின்னு வந்ததுனாவே அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறிக்குது. ஆஃப் அப்படின்னு வந்ததுன்னா இட் ரெஃபர்ஸ் டு ஃபேஸ் வேல்யூ. ஆஃப் அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ, இன் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, அட் அப்படிங்கிறது மார்க்கெட் வேல்யூ. நீ அட்டுன்னு பார்த்துட்டினா அதை மார்க்கெட் வேல்யூன்னு நோட் பண்ணிக்க, ஆஃப்னு பார்த்துட்டீங்கன்னா ஃபேஸ் வேல்யூன்னு நோட் பண்ணிக்க, தென் இன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் அப்படின்னு நோட் பண்ணிக்க, கரெக்டாக பொருந்தும். அடுத்தது அனதர் பார்ட், ஒரு எக்ஸ் அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? இந்த 13,500 வந்து அந்த எக்ஸை மைனஸ் பண்ணிக்க, அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கு, 13,500 மைனஸ் எக்ஸ். இது அடுத்தது எழுதிக்கலாம். இஃப் இஸ் டோட்டலி, அதுக்கும் அப்படி தான், இது வந்து ஆறு, தென் இது எஃப்வி, தென் அட் அப்படின்னா என்ன சொன்னேன், மார்க்கெட் வேல்யூ, அட்டுனா மார்க்கெட் வேல்யூ. அவருடைய டோட்டல் இன்கம் வந்து 560. இந்த 560 அப்படிங்கிறது ரெண்டு கேஸ் ஒன் கேஸ் டூ ரெண்டுலேயும் கிடைக்கக்கூடிய வருமானம் இது வந்து இருக்கேன். அப்போ ஒவ்வொன்றையும் எவ்வளோ முதலீடு செய்திருப்பார், அப்போ இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். லைட் எக்ஸ் பி த இன்வெஸ்ட்மெண்ட் அண்டர் கேஸ் ஒன் இருக்குல்லையே, அது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதே தான் நம்ம இந்த இடத்துல தமிழ்லேயும் கொடுத்துருக்கு. இது அப்படியே அடிச்சுட்டு இந்த கூட இதெல்லாம் அழிச்சிடலாம். நமக்கு 516 இருக்குது, 13,500. இது ரெண்டாக பிரிச்சுக்க, இது பார்ட் ஒன், இந்த இடத்துல டூ. இந்த இடத்துல நம்ம என்ன எழுதிக்கிறோம், லெட் எக்ஸ் பி த இன்வெஸ்ட்மெண்ட், இதில் கிடைக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எக்ஸு. அப்போ இங்கே 13,500 மைனஸ் எக்ஸ் இஸ் த நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அனதர் பார்ட் இஸ் அனதர் பார்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்டு சும்மா ஐவிடின்னு போட்டுக்க, இது நம்ம என்ன அது முதலீடு. ஸோ இதில் கிடைச்ச முதலீடை நம்ம எழுதிட்டோம். ஸோ எக்ஸுங்கிறது இதில் கிடைக்கக்கூடிய இதில் போட்ட முதலீடு, 13,500 மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது செகண்ட் கேஸில் போட்ட முதலீடு. அடுத்தது ஆர் எவ்வளோ கொடுத்துருக்குங்க, 6%, இதில் ஆர் வந்து 5% இருக்குது. தென் வாட் இங்கே ஃபேஸ் வேல்யூ 100, இதுலேயும் ஃபேஸ் வேல்யூ 100, தென் இதில் மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு, 140. ஃபேஸ் வேல்யூக்கு மார்க்கெட் வேல்யூக்கு உள்ள வித்தியாசம் அப்படின்னா, ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது அந்த முக மதிப்பு, ஒரிஜினலாக இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணது 100 ருபீஸ்னு. அப்போ இது கொஞ்சம் நம்ம லாபம் வச்சு எவ்வளோ கொஞ்சம் மார்க்கெட் வேல்யூவில் 140 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறோம். இங்கே வந்து இந்த கேஸில் மார்க்கெட் வேல்யூ வந்து 125 ருபீஸ்க்கு ஒரு பங்கு வந்து சேல் ஆகுது. ஸோ ஒரு பங்கின் விலை 125 ருபீஸ். இப்போ நமக்கு இன்கம் ஃபார்முலா என்ன, ஸோ இன்கம் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் பை சாரி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், இன்கம் ஃபார்முலா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ இன்ட்டு ரேட் ஆஃப் டிவிடெண்ட், ரேட் ஆஃப் டிவிடெண்ட். ஸோ இன்கம் அல்லது இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம், வருவாய் ஈக்குவல் டு என் இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ இன்ட்டு ரேட், ஆர் வந்து இங்கே எழுதிக்கிறேன். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஃபார்முலா இன்வெஸ்ட்மெண்ட் பை மார்க்கெட் வேல்யூ, இதெல்லாம் அப்படி எழுதிக்க, இந்த ஃபேஸ் வேல்யூ ஆர் வந்து அப்படி எழுதிக்க, தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்டு இதை வந்து முதலீடு பை இங்கே மார்க்கெட் வேல்யூ இங்கே ஃபேஸ் வேல்யூ இன்ட்டு ஆர், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யலாம். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு வச்சுட்டோம், எக்ஸ்ன்னு வச்சுட்டோம், மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு, 140.
ஃபேஸ் வேல்யூ ரெண்டுக்குமே 100 தான், ரேட் வந்து 6 பை 100 பர்சன்டேஜ் கொடுத்துருந்தா மறக்காமல் பை 100 இருக்க 100 கேன்சல். 2 டைம் எடுத்தால் 3 டைம் இங்கே 70, ஸோ 3x/70 இது கேஸ் 1ல வரக்கூடிய இன்கம் வருமானம், இது நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இது 13,500 மைனஸ் எக்ஸ் பை மார்க்கெட் வேல்யூ 125, ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு 100, ரேட் எவ்வளவு 5/100, இது என்னாயிரும் கேன்சல் ஆயிரும். இங்கே 1 டைம் இங்கே 25 டைம், இதை தனித்தனியாக டிவைட் பண்ணு. 13,500/25 மைனஸ் எக்ஸ் பை 25, தனித்தனியாக கொண்டு வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஸோ டோட்டல் இன்கம், அவர் கடைசி டோட்டல் இன்கம் எவ்வளவு 560. இட் இஸ் கிவன் இன் த கொஸ்டின், கொஸ்டினில் வந்து இது கொடுக்கப்பட்டது. அப்போ இன்கம் 1 எவ்வளவு 3x/70, தென் இன்கம் 2 இது டிவைட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் 540, தென் மைனஸ் x/25 ஈக்குவல் டு 560, ப்ளஸ் அந்த சைடு கொண்டு போ மைனஸ் ஆயிரும், தென் மைனஸ் x/25 560-540 ஈக்குவல் டு 20. இது அப்படியே எல்சிஎம் எடு, க்ராஸ் மல்டிப்ளை பண்ணினா 75x-70x ஈக்குவல் டு 20. இந்த டினாமினேட்டர் அப்படியே இங்கே நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போய்க்க. ஸோ இதே இது மைனஸ் பண்ண என்ன வரும் 5x ஈக்குவல் டு 20/70 இங்கே 25. இந்த 5 கூட அடுத்த ஸ்டெப்பில் கீழே கொண்டு வந்துக்கு, 20/70 இங்கே 25 டிவைடு பை 5, இது கேன்சல் பண்ணால் எவ்வளோ 100, ஸோ 7000 வரும். ஸோ 7000, ஸோ ஹி இன்வெஸ்டட் ருபீஸ் 7000 என்ன எழுதிக்கணும், ஹி இன்வெஸ்டட் முதலீடு செய்கிறார் ருபீஸ் 7000 இன் 6% ரேட் ஆஃப் டிவிடெண்ட், தென் அண்டு அனதர் பார்ட் என்ன 13,500 எதை மைனஸ் பண்ணிக்கிற 7000 மைனஸ் பண்ணினா 6500 இன் 5% ரேட் ஆஃப் டிவிடெண்ட் போட்டு இந்த கேஸ் வந்து ரெண்டும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் 13,500.